ஹலோ ஆல், இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும் யூஏஇ ஒரு முஸ்லீம் கண்ட்ரின்னு. இங்கே வாழ்ந்துட்டுருக்கவங்களுக்கும் ப்ளஸ் இந்த கண்ட்ரியை விசிட் பண்ணுற எல்லாருக்குமே ஒரே மாதிரியான காமன் ரூல்ஸ் தான். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் ரூல்ஸ் இன் துபாய். காமனான ரூல்ஸ்லேயே முக்கியமானது பப்ளிக் ப்ளேஸில் ட்ரிங்க் பண்ணக்கூடாது, அதாவது மது அருந்தக்கூடாது, அண்ட் நோ பப்ளிக் டிஸ்பிளே ஆஃப் அஃபெக்ஷன். இந்த மாதிரி பப்ளிக் ப்ளேஸில் பிஹேவ் பண்ணால் கன்ஃபார்ம் ஆப் தான். இந்த பிக்சர்ஸை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபைனலி ஃபாலோ துபாய் ட்ரெஸ் கோட். இங்கே நிறைய இடங்களுக்கு ட்ரெஸ் கோட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம மாஸ்க் போகிறோன்னா நம்ம புர்கா போட்டிருக்கணும். அதே மாதிரி கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போகிறோன்னா நம்ம நீஸ் அண்ட் ஷோல்டர்ஸ் கவர் ஆகிருக்க மாதிரி தான் ட்ரெஸ் போட்டிருக்கணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதெல்லாம் காமனான ரூல்ஸ். பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு தெரியாத இன்னும் சில முக்கியமான ரூல்ஸை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸ்வேரிங் இன் வாட்ஸ்அப் மெசேஜஸ். தவறான வார்த்தைகளை பப்ளிக்கில் பேசுகிறது கூட கிரிமினல் அஃபென்ஸ் தான். அது மட்டும் இல்லை, வாட்ஸ்அப்பில் அப்யூசிவ் லாங்குவேஜ் அண்ட் மிடில் ஃபிங்கர் இமோட்டிகான்ஸ் அனுப்புறது, இது எல்லாமே கூட கிரிமினல் அஃபென்ஸ் தான். இந்த அஃபென்ஸ்க்கான தண்டனை ஃபைன் பே பண்ணணும், ப்ளஸ் சம்டைம்ஸ் ப்ரிசனுக்கு கூட போக வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் வரலாம். பட் இது எல்லாமே யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணால் மட்டும்தான் நடக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, கொலீக்ஸ்க்கு நீங்கள் சேட் பண்ணிக்கலாம், அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் தேர்ட் பர்சனுக்கு மெசேஜ் பண்ணும்போது கவனமாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் தெரியாமல் ஒரு தப்பான வார்த்தையோ இல்லை சிம்பிள்ஸோ அமுச்சிட்டிங்கன்னா அவங்க உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. ஸோ கவனமாக டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. மற்றவங்களோட எலக்ட்ரானிக் டிவைசஸ் அண்ட் சோஷியல் மீடியா நெட்ஒர்க்கை கன்சர்ன் பர்சனோட அனுமதி இல்லாமல் பயன்படுத்துறது ரொம்பவே தவறு. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் ஒய்ஃப் ஒரு ஹஸ்பண்டோட அனுமதி இல்லாமல் அவங்களோட ப்ரைவேட் மெசேஜஸை செக் பண்ணுறது வில் லீட் யூ டு ப்ரிசன் அண்ட் ரொம்ப பெரிய ஃபைன் பே பண்ண வேண்டியது இருக்கும். துபாய் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ், இங்கே நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ஆனால் நம்மளை தவிர தேர்ட் பர்சன் யாராவது ஃபோட்டோஸ்லேயோ வீடியோஸ்லேயோ இருந்தாங்கன்னா அது ரொம்ப பெரிய ட்ரபுள் தாங்க. அது மட்டும் இல்லை, தேர்ட் பர்சன் இருக்கிற வீடியோஸ் ஆர் ஃபோட்டோஸை நீங்கள் சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அது இன்னுமே ரொம்ப பெரிய பிரச்சனை தாங்க உருவாக்கும். ஸோ டூரிஸ்ட்டாக வரவங்க ரொம்பவே கேர்ஃபுல்லாக பிக்சர்ஸ் எடுக்கணும், இல்லைன்னா அவங்களுக்கு ரொம்ப 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 பெரிய ஃபைன். இந்த டாபிக் ரொம்பவே சீரியஸானது. நீங்கள் தெரியாமல் கூட ஆக்சிடென்ட்ஸை ஃபோட்டோஸ் ஒரு வீடியோஸ் எடுக்கவே கூடாது. அப்படி நீங்கள் எடுக்கிறத பார்த்துட்டாங்க அப்படின்னா லைஃப் ஃபுல்லாக நீங்கள் ஜெயிலே இருக்க வேண்டியது தான். இது ரொம்ப பெரிய அஃபென்ஸ். யூஏஇயில் நிறைய இடங்களில் நம்ம செக்ஸ் தான் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே வீட்டு ரெண்ட் பே பண்ணுறதுக்கு நம்ம செக்ஸ் மூலயமா தான் பே பண்ணணும். ப்ளஸ் ஸ்கூல் ஃபீஸ் இந்த மாதிரி பே பண்ணுறது கூட செக்ஸ் மூலயமா தான் பே பண்ணணும். சம்டைம்ஸ் செக் பவுன்ஸ் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உடனே பேனிக் ஆகாமல் கன்சர்ன் ரிசீவருக்கு கால் பண்ணி ஆர் நேரில் போய் கூட இந்த ப்ராப்ளமும் உடனே சால்வ் பண்ணிவிடுங்க. ஏன்னா செக் ரிசீவர் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா கன்ஃபார்ம் ஜெயில் தான். ஸோ செக் பவுன்ஸ் ஆகுதுன்னா அதை கண்டுக்காமல் இருக்காமல் உடனே அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறது நல்லது. துபாயில் வி ஆர் அலவுட் டு ஹெல்ப் அதர்ஸ். ஆனால் சேரிட்டி ஆக்டிவிட்டி ஆர் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணாவோ அதுக்கு முன்னாடியே நம்ம கவர்மெண்ட்லேருந்து பெர்மிட் வாங்கியிருக்கணும். பெர்மிஷன் இல்லாமல் இதை செய்கிறது வில் லீடஸ் டு பே 100,000 dirhams ஃபைன் அண்ட் 1 year ஜெயில். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யூஏஇ ஒரு முஸ்லீம் கண்ட்ரி. இங்கே ரமதான் டயத்தில் நம்ம வெளியே சாப்பிடக்கூடாது. அட் த சேம் டைம் பப்ளிக் ப்ளேஸில் தண்ணி குடிக்கக்கூடாது. மோரோவர் எல்லா ரெஸ்டாரண்ட்ஸும் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நமக்கு மீல்ஸும் வெளியே கிடைக்க வாய்ப்பில்லை. பட் சம்டைம்ஸ் சில கடைகளில் நமக்கு பார்சல் கிடைக்கும். துபாயில் 90% ஆஃப் த பாப்புலேஷன் மற்ற கண்ட்ரியிலேருந்து இங்கே வேலை தேடி வந்தவங்க தான். ஸோ லெத்தார்ஜிக்காக இல்லாமல் இங்கே இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். இல்லைன்னா நம்ம அதிகமான ஃபைன் பே பண்ண வேண்டியது இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம அரெஸ்ட் ஆகக்கூட வாய்ப்புகள் இருக்குது. இன் அடிஷன் டு தட், யூஏஇயில் இவ்வளவு ரூல்ஸ் இருக்கிறனால மட்டும்தான் இது ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் பிளேஸாக இருக்குது. அண்ட் நிறைய இன்வெஸ்டர்ஸும் இங்கே பயம் இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி.